கோகுல்ராஜ் கொலை வழக்கு தொடர்பாக வன்முறையை தூண்டும் விதமாக வலைதளங்களில் பதிவிட்ட பாஜக மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளரை போலீசார் கைது செய்த நிலையில் நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக இருப்பவர் கட்டிரும்பு என்ற இசக்கி. இவர் கோகுல்ராஜ் கொலை வழக்கு தொடர்பாக வன்முறையை தூண்டும் விதமாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்த புகாரில் கைது செய்யப்பட்டு ஸ்ரீவைகுண்டம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அங்கு அவருக்கு 15 நாட்கள் ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலையத்தில் கையெழுத்திட நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பட்டப்பகலில் மருத்துவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பழனி இட்டேரி சாலையில் வசித்து வருபவர் அரசு மருத்துவர் கோகுல். இவர் உறவினர் வீட்டு விசேஷத்திற்காக குடும்பத்தோடு வீட்டை பூட்டிவிட்டு நாமக்கல் சென்றிருந்தார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து 40 சவரன் தங்க நகைகள், 1 கிலோ வெள்ளி, 600,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இரவு வீடு திரும்பிய மருத்துவர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்டதை அறிந்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார்.